தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய மணம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிரா கடை கண்களே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தின் பெண் தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன திரு ஆடிப்பூர தினத்திலே ஆண்டாள் அவதார தினமாகவும் பார்வதி தேவி அவதார தினமாகவும் கொண்டாடப்படுகிறது எனவே சைவ வைணவ ஆலயங்களில் நாளை அம்பாளுக்கு பெரு விழா கொண்டாட்டமாக இருக்கும் அம்பாளுக்கு வளையல் காப்பு சாற்று நடைபெறும் பால் அபிஷேகங்கள் நடைபெறும் அதை கண்ணார கண்டு வழிபடுவோருக்கு எல்லாம் தருவாள் அம்பாள் இந்த பதிவில் ஆடி மாதத்தில் வரும் திரு ஆடிப்பூரத்தில் அம்பாள் வழிபாடு நாம் செய்யும் போது நடக்கவே நடக்காது என நினைத்த காரியம் கூட எவ்வாறு நடக்கும் என்பதை கேட்டுவிடுவோம் வாருங்கள் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அம்மனின் அருளை பெறுவதற்குரிய மிக விசேஷமான நாளாகும் நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் இந்த நாளில் அம்மனின் சக்தியும் உச்சத்தில் இருக்குமாம் அம்மனின் அருளை பெறுவதற்காக ஏன் சித்தர்களும் முனிவர்களும் கூட இந்த நாளில்தான் த தங்களின் தவத்தை துவங்கினார்களாம் அம்மன் நித்திய சுமங்கலி ஜெகன் மாதா உலகத்திற்கே தாயானவள் என்பதால் ஆடிப்பூரத்தன்று அவளை மகிழ்விப்பதற்காக வளைக்காப்பு உற்சவம் நடத்தப்படுகிறது திருமண மரம் வேண்டுவோர் குழந்தை பாகியம் போன்று தீராத மன கஷ்டத்தையும் தீர்த்து வேண்டுதல்கள் அனைத்தையும் உள்ளம் மகிழ்ந்து அம்மன் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள் இந்த திரு ஆடிப்பூர நாளாகும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் இருக்கும் தினத்திலே இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பதாலேயே பூர நட்சத்திரம் இருக்கும் சமயத்தில் நாம் அம்பாளுக்கு இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் நட்சத்திரங்களில் பூர நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரமாகும் பூரம் என்ற சொல்லுக்கு முழுமை நிறைவு என்று ஒரு பொருள் உண்டு ஒரு விஷயத்தை பூரம் முழுமை அடைய செய்யக்கூடிய சக்தி ஆடிப்பூர நாளன்று செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு உண்டு வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு தேடல் என்பது இருக்கும் அந்த தேடலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள்தான் இந்த ஆடிப்பூர திருநாள் திருமணம் கைகூடவில்லை குழந்தை பாகியம் கிடைக்கவில்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை வேலை கிடைக்கவில்லை இப்படி இல்லை இல்லை என்று நாம் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் காரியங்கள் எதுவாக இரு இருந்தாலும் ஆடிப்பூரத்தன்று மிக எளிமையான வழிபாட்டினை செய்து பார்க்கும்போது நம் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் அந்த வழிபாடு நிறைவேற்றி தரும் இப்பொழுது வீட்டிலேயே எவ்வாறு ஆடிப்பூரத்தன்று மிக எளிமையாக வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் வீட்டிலிருக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இவற்றில் சிறிது பச்சை கற்பூரம் ஜவ்வாது பவுடர் கலந்து பிள்ளையார் போல் பிடித்து அதை சக்தியின் வடிவமாக மனதார நினைத்து வாசனை புஷ்பங்கள் சாற்றி மூன்று சுத்தமான புள்ளிகள் இல்லாத எலுமிச்சங்கனிகளை இந்த சக்தியின் வடிவத்திற்கு அருகில் வைத்து வளையல்கள் சாற்றி மகிழ்ந்து நம்மால் முடிந்த இனிப்பு பலகாரம் ஏதாவது செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடும்போது அம்பாள் மனம் குளிர்ந்து நமக்கு வரமளிக்க நம் இல்லத்திற்கு வந்து விடுவாளாம் இந்த குங்கும கலவையில் இருந்து வரும் மனம் நம் இல்லங்களுக்கு அம்மனை அழைத்து வந்துவிடும் இந்த குங்குமத்தை அப்படியே அம்பாளிடம் வைத்து விட வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலைகளுக்கு கொடுக்கலாம் நாம் அதை தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் அம்பாளிடம் சமர்ப்பித்த எலுமிச்சங்கனிகளுக்கு நோய் நீர்க்கும் சக்தி வந்துவிடும் எனவே மறுநாள் நாம் குளிக்கும்போது அதை சாறு பிழிந்து நம் இல்லத்தில் இருப்போர் அனைவரும் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கும் போது நம் உடலில் உள்ள நோய் மனநோய் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம் இப்படி வழிபாடு செய்வது எங்கள் குடும்பத்தில் வழக்கமில்லை என்று நினைப்போர் ஓம் சக்தி பராசக்தி அல்லது அம்மனின் வழிபாட்டுக்குரிய மந்திரங்களை ஜபிக்கலாம் ஆண்டாள் துதிகளையும் பாடி அம்மனை மகிழ்விக்கலாம் ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதார தினத்தாலும் அன்னை உமாதேவி உலக உயிர்களை காப்பதற்காக அவதாரம் செய்த நாளாகவும் இருப்பதனால் நாம் அம்பாளின் அருளை பெற இவ்வாறு எளிமையான பூஜை வீட்டிலேயே செய்தோ அல்லது சைவ வைணவ ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் கலந்து கொண்டோ நம் விருப்பங்கள் அனைத்தையும் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு ஆடிப்பூர தினத்திலே நாம் வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் நம் இல்லங்களிலே தெய்வ சக்தியை அதிகரித்து கொள்வோம் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியம் கூட கைகூடும் ஆடிப்பூர திருநாளை கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் அம்பாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்